A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Matri Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. Yes, in the previous class, I explained you a wonderful supplementary titled Mother's Voice, written by Vasil Brezhnev. Yes, this is a story about the spirit of discovery that prompts a young astronaut to go looking for another world. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு யங் ஆஸ்ட்ரோனைட்டு அவருக்குள்ளார் இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டு, அதாவது ஸ்பிரிட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்படின்னா தனியாத ஒரு தாகம். என்ன தாகம் இருக்குது? நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், புது புது உலகத்தை பார்க்கணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோனைட்டு. அந்த ஆஸ்ட்ரோனைட் இப்போ எங்கே இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மூனில் செட்டில் ஆகிட்டார். அங்கே வெக்கேஷனுக்காக அவரோட மதரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ நடக்கிற அவங்க மதருக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான். Yes, the young astronaut took her mother to moon as a visitor, and that time there was a conversation between them, and the mother always in every word she stresses her son to back home. But the young astronaut also keep quiet whenever mother says to go back home, but he continues to keep silence because he wanted to explore the another world in the solar system or in the galaxy. மதர் வந்து எப்போவுமே திரும்பி இங்கே வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யங் ஆஸ்ட்ரோனட்டோட மைண்ட் என்ன சொல்லுது, இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் தான் இந்த ஸ்டோரி, எ மதர்ஸ் வாய்ஸ், ரிட்டன் பை வாசில் பிரெஸ்னாய். எ ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ ரீட் வாட் ஐ லெஃப்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். He almost told her about the expedition. The words were on the tip of his tongue, but he checked himself. Why make her worry? அதாவது கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அம்மா கேட்குறதுக்கெல்லாம் சில வார்த்தைகளுக்கு இவரால் பதில் சொல்ல முடியல. வீட்டுக்கு வந்துரு அப்படின்னா அவர் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இப்போ ஜஸ்ட் அவங்க விசிட்டர் தான் மூணுக்கு, தன்னோட பையன் மூணில் இருக்கிற தன்னோட பையனை பார்க்கறதுக்காக ஒரு விசிட்டராக வந்திருக்காங்க. இப்போ நான் அது இதுன்னு சொல்லிவிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்றதுக்காக எதுவுமே டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் அந்த பையனுக்கு அந்த மூணு எங்க ஆஸ்ட்ரோனட்டுக்கு மூணை விட்டு போகிறதுக்கான ஒரு ஐடியா இல்லை. இப்போ நிறைய இடத்த சுற்றி காட்டுறாரு, மூணில் இருக்கிற எல்லா பிளேசஸும் சுற்றி காட்டுறாரு தன்னோட அம்மாவுக்கு. அதில் பாருங்கள், எஸ் லெட் மீ ரீட் இட் ஃபர்தர். இட் இஸ் ஈஸி டு வாக் ஹியர், ஹி சேட். இங்கே பாருங்கம்மா, இங்கே ரொம்ப ஈஸியாக நடக்கலாம் இங்கே மூனில். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மஸ்ட் இமேஜின் தி ஸ்டோரிஸ் பேக்ரவுண்ட் இஸ் ஆன் மூன். தெர் இஸ் அன் ஆஸ்ட்ரோனேட் அண்ட் ஹிஸ் மதர். தெர் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் தெம். மூனில் நடக்கிற கதை. அங்கே யங் ஆஸ்ட்ரோனேட் அங்கே இருக்கிறாரு, அவங்களோட அம்மா அங்கே வெக்கேஷனுக்காக அங்கே போயிருக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாரு, சுற்றி காட்டிட்டு அம்மா வந்துடுவாங்க. இட் இஸ் ஈஸி டு வாக் ஹியர், இங்கே பாருமா, இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாரு அவர் ஆஸ்ட்ரோனேட்டு. பட் த டிஸ்டன்ஸ் இஸ் ஓர் லாங், ஆனால் நாம் போக வேண்டிய தூரம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலனோபோலிஸ் ஆக்குபைஸ் மோர் தென் 100 square kilometers. லெட் இஸ் ரைட் ஃபார் எ பீட். செலனோபோலிஸ் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ கேவ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த செலனோபோலிஸ். இட் இஸ் அ நேம் ஆஃப் எ டவுன் மூன். மூனில் இருக்கிற ஒரு டவுனோட பேர் தான் செலனோபோலிஸ். அந்த செலனோபோலிஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 square kilometers இருக்கும். அது அதோட சுற்றுவட்ட பார்த்தீங்கன்னா 100 kilometers பக்கமாக இருக்கும் அதோட சுற்றுவட்ட பாதை. அதனால லெட் இஸ் ரைட் ஃபார் எ பிட், வா கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படி போக முடியும் அங்கே? எ மூவிங் பேமெண்ட் கவர்டு வித் கிரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரைப்ஸ் ரஷ்டு தெம் த்ரோ த எக்கோயிங் டனல்ஸ் அண்ட் பேசியஸ் கேவ்ஸ் வித் வால்ஸ் ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் த குவாட்ஸ் லேம்ப்ஸ். ஏற்கனவே சொன்னோம், அங்கே பார்த்தீங்கன்னா பாதைகள் எல்லாமே டனல்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது குகை மாதிரி. அதாவது எப்படின்னா, தரைத்த இப்போ நிலப்பரப்புக்கு மேலே இல்லாமல் நிலப்பரப்புக்கு அடியில் ஒரு குகை மாதிரி தான் இருக்குது அங்கே பாதைகள் எல்லாமே. அதுதான் பாருங்கள், எக்கோயிங் டனல்ஸ் அண்ட் ஸ்பேசியஸ் கேவ்ஸ், பெரிய பெரிய குகை, பெரிய பெரிய டனல் சுரங்கம் வழியாக என்ன போகுதுன்னு பாருங்கள். ஏ மூவிங் பேமெண்ட், அண்டர்லைன் பண்ணுங்கள், ஏ மூவிங் பேமெண்ட். பேமெண்ட் மீன்ஸ் நடைபாதை, நம்ம நடக்கிற அந்த ரோட்ஸ் இருக்குல்ல, அதை தான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூனில் அங்கே பேமெண்ட்ஸ், ரோட்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா பாருங்கள், இந்த எஸ்கலேட்டர் எலிவேட்டர் நம்ம பார்த்துருப்போம் இல்லை, சரி எஸ்கலேட்டர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. எப்படின்னா இந்த மூவிங் ஸ்டெப்ஸ், இப்போது ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கும். ஸ்டெப்ஸில் நான்
நாம் ஏற வேண்டியது இல்லை. பாருங்கள் ஸ்டெப்ஸாக மூவ் பண்ணிட்டு போய் நம்மளை கொண்டு போய் கீழே போய் எஸ்கலேட்டர் மாதிரி, அதை தான் மூவிங் பேமெண்ட். அப்போது மூனில் டன்னல்ஸ் வழியாக கேவ்ஸ் வழியாக போகிற அந்த பேமெண்ட், அந்த ரோடு எல்லாமே நகரும். நம்ம நின்னால் போதும் அதுவே நகர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாகவோ கிராஸாகவோ எப்படி வேணாலும் போகலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மூவிங் பேமெண்ட் கவர்டு வித் க்ரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரைப்ஸு, நல்ல க்ரீன் கலரில் அழகழகாக லைன்ஸ் மாதிரி, ஸ்ட்ரைப்ஸ்னால் கோடு கோடாக அழகாக க்ரீன் கலரில் பட்டையெல்லாம் போட்டு நல்லா பிளாஸ்டிக்கில் போட்டு நல்லா அழகாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த ரோடு. அந்த ரோடு இப்போ மூவ் ஆகுது. எது வழியாக? எக்கோவிங் டனல்ஸு. அந்த டனல்ஸுக்குள்ளே போனாலே, டனல்ஸ்னால் சுரங்கம், சுரங்கத்துக்குள்ளே போனாலே அப்படி எக்கோ ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்பேசியஸ் கேவ்ஸ், பெரிய பெரிய குகைக்குள்ளெல்லாம் உள்ளே பூந்து போகுது. வாக்கி வால்ஸ் ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் குவாட்ஸ் லேம்ப்ஸ். குவாட்ஸ் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுப்பா, அது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டோன், பளிங்குக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நிலா வெளிச்சத்து, அது மூனில் அந்த டனல்ஸ்குள்ளே இருக்கிற அந்த லைட்டோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பார்க்கிள் ஆகுது. ஸ்பார்க்கிள் அப்படின்னா ஷைனிங். அந்த சுவர்கள் எல்லாமே இப்படி பளிங்கு போல் மின்னுது லைட்டு, அந்த லைட்டு வெளிச்சத்தில். த எலிவேட்டர் டெலிவர்டு தெம் டு த சர்ஃபேஸு. இப்போ என்ன பண்ணுது, அந்த சுரங்கத்துக்கு வழியாக ட்ராவல் பண்ணாங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சுரங்கத்துலேருந்து மேலே அந்த சர்ஃபேஸுக்கு வரணும், நிலப்பரப்புக்கு வரணும். அந்த இடத்துல ஒரு லிஃப்ட்டு, இல்லை எலிவேட்டர்னால் லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டு கொண்டு போய் நேராக உங்களை மேலே கொண்டு போய் விடுது அப்படின்றது. அப்போது வேர் எவர் தே ஹாவ் டு ட்ராவல் தே கேன் யூஸ் த மூவிங் பேமெண்ட்ஸ் ஆன் மூன் மூனில் அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சி லுக்குடி இன் சைலன்ஸு அட் த எனாமஸ் லில்லி ஷேப்டு டென்ட் ஓவர் எ கிராட்டர் தட் வாஸ் அட்லீஸ்ட் 1 kilometer இன் டயாமீட்டர். மேலே வந்த உடனே அம்மா அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க ஆச்சரியத்தில். லுக்குடி இன் சைலன்ஸு அட் த, எதை பார்க்குறாங்க, எனாமஸ், எனாமஸ்னால் ரொம்ப பெரிய, பிக் இன் சைஸு, லில்லி ஷேப்டு, லில்லி ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த லில்லி ஃப்ளவரோட ஷேப்பில் ஒரு டென்ட்டை பார்க்குறாங்க. அந்த டென்ட்டை பார்க்கும்போது அவங்க அவ்வளோ ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. லுக்குடி இன் சைலன்ஸ் த எனாமஸ் லில்லி ஷேப்டு டென்ட் ஓவர் ஏ கிரியேட்டர் கிராட்டர். கிராட்டர் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளம், அந்த நிலாவில் இருக்கிற அந்த பள்ளமெல்லாம் இருக்க சொல்கிறோம் இல்லைங்களா, நிலவில் இருக்கிற அந்த மேடு பள்ளங்கள் தான் நமக்கு இங்கிருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே கருப்பு கருப்பாக திட்டத்திட்டா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிராட்டரில் பள்ளத்தில் ஒரு பெரிய டென்ட்டு, லில்லி ஷேப்பில் ஒரு பெரிய டென்ட் போட்டிருக்காங்க. அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அம்மா பாருங்கள். அண்ட் தட் வாஸ் அட்லீஸ்ட் 1 kilometer இன் டயாமீட்டர். டயாமீட்டர் அப்படின்னா விட்டம், அதனோட அந்த குறுக்களவு என்ன அப்படின்றது, அந்த டென்ட்டோட குறுக்களவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 kilometer இருக்கும் அந்த டென்ட்டோட விட்டம் மட்டும், டயாமீட்டர் மட்டும். அவ்வளோ ஆச்சரியமாக அதை பார்க்குறாங்க. அதுக்கு பேர் என்ன, அந்த எதுக்கு அந்த டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த யங் ஆஸ்ட்ரோனட் அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி. த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர், த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னாப்பா, யூஸ்வலாக பெரிய பெரிய டவுனில் பார்த்தீங்க, இப்போ நேரு ஸ்கொயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்கொயர், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கொயர்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் ஒரு முக்கியமான பிளேஸு, அந்த இடத்துல பீப்புள் எல்லாமே கேதர் ஆவாங்க, அதை சொல்லுவாங்க தமிழில் அதை சதுக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயர் அந்த இடத்தோட பேர் கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு அதை நாம் சொல்லுவோமா அப்படின்றாங்க. எதுக்கு அது கட்டியிருக்காங்க, பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் ஹூ ஒர்க் இன் செலனோஃபோலிஸ் கம் ஹியர் ஆஃப்டர் ஒர்க்கு. அப்போது மூணில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸை சேர்ந்த, டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸை சேர்ந்த பீப்புள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தேயர் ஒர்க் தி கம் ஹியர் அண்ட் செட்டில். அந்த எல்லாரோட ஒர்க் அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த டென்ட்டில் தான் வந்து அவங்க தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஸ்கொயர். அண்ட் தேர் ஆர் சம் டூரிஸ்டிஸ் அது மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள தவிர, இப்போது அம்மா எப்படி அந்த மூணுக்கு ஒரு டூரிஸ்ட்டாக தானே போனாங்க, அது மாதிரி தேர் வில் பி சம் மோர் டூரிஸ்டிஸ் தே ஆல்சோ கேன் கம் அண்ட் ஸ்டே தேர் இன் த லில்லி ஷேப்டு டென்ட் விச் கவர்ஸ் 1 kilometer இன் டயாமீட்டர். தேவர் வாக்கிங் டுவார்ட்ஸ் த லேக், எல்லாம் அந்த லேக் கிட்ட போ, பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கை சுற்றி பார்க்க போகிறாங்க. இட் இஸ் குவைட் அண்ட் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹாவ் அ ஸ்விம் ஆன் த மூன். மூனில் இருக்கிற லேக்கில் ஸ்விம் பண்ணுறது இஸ் அன் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாட்டிக் மீன்ஸ் அன்யூஷுவல், டிஃப்ரெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வாங்கம்மா அந்த லேக்கு கிட்ட போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐ எம் ஷுர் இட் இஸ் பெட்டர் இன் த ரிவர் சினியாப்பர் வென் யூ கம் டு த எர்த் ஃபார் யுவர் ஹாலிடே. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் பெட்டர், மூனில் இருக்கிற அந்த லேக்கை விட ரொம்ப பெட்டராக இருக்கும். எது, நம்ம ஊரில் இருக்கிற அந்த சினியாப்பர் ரிவர், சினியாப்பர்ன்றது இட்ஸ் எ நேம் ஆஃப் அ ரிவர், வென் யூ கம் டு எர்த் ஃபார் யுவர் ஹாலிடே, ஹாலிடேக்கு எர்த்துக்கு வா, மூணில் இருந்துட்டு எர்த்துக்கு வா. அப்போ அங்கே நம்ம ஊரில் இருக்க அந்த ரிவர் இருக்க பாரு, அதில் குளித்தா அதை விட நல்லாவே இருக்கும்.
இட் இஸ் பெட்டர் இன் த ரிவர்ட் இன் அப்பர் வென் யூ கம் டு த இயர் ஃபார் யுவர் ஹாலிடே அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள்லாம் பையன் சொல்லும்போது அதுக்கு ஈக்குவலாக ஒன்று அங்கே நம்ம இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா ஷி வாண்ட்ஸ் ஹிம் டு கோ பேக் ஹோம், திரும்ப வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. வென் தே லுக் அட் த ஆஸ்ட்ரோடோம், இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ பஸ் இருக்கிற இடம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஃப்ளைட்டெல்லாம் இருக்கிற இடத்துல ஏர்போர்ட் அப்படின்றோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த ஏர்போர்ட்டை கூட என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஏரோட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விமான நிலையம் ஏர்போர்ட்டை தான் ஏரோட்ரோம் சொல்லுவாங்க. இங்கே ஆஸ்ட்ரோட்ரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆஸ்ட்ரோனமஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது, அந்த ராக்கெட்டு ஷிப்பு ஸ்பேஸ் ஷிப்பு ஷட்டில் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படிம்போம். அந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாம் வந்து நிற்கிற இடம் மூணில், அப்படி தானே ட்ராவல் பண்ண முடியும். மூணில் ட்ராவல் பண்ணுற அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்பேஸ் ஷிப்ஸு இதெல்லாம் நிற்கிற அந்த இடத்த தான் ஆஸ்ட்ரோடோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது அந்த மூணில் அந்த இடத்துல ஒரு ஆஸ்ட்ரோடோம் இருக்குது, அதை பார்க்குறாங்க. தேர் வேர் டூ ஸ்பேஸ் ஷிப்ஸ் த சைஸ் ஆஃப் ஏ ஆஸ்ட்ரோனிக்கோ டிவி டவர் வேர் பாயிண்டட் இன் டு த பிளாக் வாய்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஷைட் அகெய்ன். அந்த இடத்துல ரெண்டு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, டூ ஸ்பேஸ் ஷிப்ஸு, அதாவது விண்கலம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா பாருங்கள், அது எது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ராக்கெட்ஸு ஆஸ்ட்ரானிக்கோ டிவி டவர் பாருங்கள். அந்த ஆஸ்ட்ரானிக்கோ டிவி டவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூ கேன் சர்ச் இன் கூகுள், யூ கேன் ஃபைண்ட் அவுட் த பிக்சர் ஆஃப் ஆஸ்ட்ரானிக்கோ டிவி டவர். ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவில் இருக்கிற ஒரு டிவி டவரோட பேர் தான் ஆஸ்ட்ரானிக்கோ டிவி டவர். அது எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா, 540 மீட்டர், 540 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ளோர்ஸ் இருக்கும், 120 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அதில் 120 ஃப்ளோர்ஸ் வந்து அந்த டவருக்குள்ளே இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த டவர். அந்த டவர் சைஸுக்கு ரெண்டு ஸ்பேஸ் ஷிப் அந்த இடத்துல நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னு பார்க்குறாங்க, பாயிண்டட் இன் டு த பிளாக் வாய்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஷிஷாயிடு எகெயின். வாய்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னா அந்த எம்டி ஸ்பேஸு, இந்த அகண்ட விண்வெளியில் அந்த ரெண்டு டவர் அப்படியே ஜம்முன்னு நிற்கிது. அதை பார்த்துட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. ஷைடுன்னா பெருமூச்சு விடுறாங்க. வாட் ஆர் தீஸ், என்ன கண்ணா இதெல்லாம் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. தே ஆர் லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப், ரொம்ப அட்வான்ஸ்டு இருக்கிற பெரிய சைஸ் ஸ்பேஸ் ஷிப்மா இதெல்லாம். இதிலிருந்து தான் நம்ம இடத்துக்கு போகலாம், இல்லை வேறு இடத்துக்கும் வேறு கேலக்ஸிஸ் எல்லாம் கூட நம்ம தேடலாம் அப்படின்றது. மதர், தே ஆர் பிளானிங் அண்ட் எக்ஸ்பெடிஷன் டு நெய்பரிங் கேலக்ஸி. இங்கிருந்து பக்கத்தில் மூணில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கேலக்ஸி போகிறதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் ஷிப்பு தான் அதெல்லாம் அப்படின்றாரு பையன். ஷி ஸ்க்ரூட் அப் ஹர் ஐஸ் டு லுக் அட் த ராக்கெட் வேர் அசம்பிளி மேன் வேர் பிஸி. இப்போ அந்த லான்ச்சஸில் இருக்கிற அந்த ராக்கெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அசம்பிளி மேன் அதெல்லாம் செட் பண்ணுறவங்க. தே ஆர் செட்டிலிங் ஆல் த நெசசரி திங்ஸ் இன் த ராக்கெட் ஆர் த ஸ்பேஸ் ஷிப்பு. அந்த உயரமாக இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்பில் நிறைய அசம்பிள் பண்ணுறவங்க எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அம்மா பாருங்கள் நல்லா கண்ணை ஒத்து வச்சு பார்க்குறாங்க. ஷி ஸ்க்ரூட் அப், விச் மீன்ஸ் ஷி மேட் ஹர் ஐஸ் வெரி டைட் டு லுக் அட் த ராக்கெட்ஸ். அந்த ராக்கெட்டெல்லாம் அம்மா அவ்வளோ அழகாக ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, அது அவ்வளோ பைட்டாக இருக்குது. இங்கே கீழே இருந்து அந்த ஆளுங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தி லுக் டு குவைட் ஸ்மால் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ், குவைட் QUITE, விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி. அப்படியே மொத்தமாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, தே ஆர் ஸ்மால் இன் சைஸ், ரொம்ப குட்டியாக தெரிகிறாங்க அந்த ராக்கெட் மேலே இருக்கிற அந்த அசம்பிளி மென் எல்லாமே. ஷீ செட் குவைட்லி, அதுக்கு அம்மா சொல்கிறாங்க குவைட்லி. பாருங்கள், மேலே ஒரு குவைட் இருந்தது, கீழே ஒரு குவைட்லி இருக்குது. குவைட்லி மீன்ஸ் QUITELY, குவைட்லி மீன்ஸ் சைலண்ட்லி. அம்மா சைலண்ட்டாக சொல்கிறாங்க என்னென்னு, வை ஷுட் பீப்புள் கோ ஆஃப் இன் டு த அன்னோன் அண்ட் வை ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், வை ஷுட் பீப்புள் கோ ஆஃப் மீன்ஸ் என்டர். ஏன் இந்த பீப்புளெல்லாம் இந்த மாதிரி அன்னோன் பிளேசஸில் முன்ன பண்ண தெரியாத இடத்துக்கெல்லாம் ஏன் போகணும், வை ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், ஏன் பிரச்சனையெல்லாம் தேடிக்கணும். ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் ட்ரபிள்ஸ் மீன்ஸ் இஃப் தே கோ இன் டு அன் அன்னோன் பிளேஸ் தே கேன் ஃபேஸ் ட்ரபிள்ஸ், தட் இஸ் வாட் த மதர் சேட் குவைட்லி. அம்மா இதை தான் பொறுமையாக சொல்கிறாங்க, முன்ன பண்ண தெரியாத இடத்துக்கெல்லாம் போய் ஏன் ட்ரபிளில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. திஸ் ஆர் வெரி ரிலையபிள் ஸ்பேஸ் ஷிப்ஸ் மதர். அப்படியெல்லாம் இல்லைம்மா, இந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலையபிள்னா நம்பிக்கைக்குரியது, பிலீவபிள், ரொம்ப நம்பிக்கையான ஸ்பேஸ் ஷிப்ஸ் தான், இதில் ட்ராவல் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. வுடன்ட் இட் மேக் மோர் சென்ஸ் டு செட்டில் ப்ராப்பர்லி ஆன் த மூன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆன் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் பிஃபோர் கோயிங் ஃபர்தர். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வுடன்ட் இட் மேக் மோர் சென்ஸ் டு செட்டில் ப்ராப்பர்லி ஆன் த மூன் ஃபஸ்ட்டு மூனில் ப்ராப்பராக செட்டில் ஆகிறதுக்கான ஐடியாஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் அண்ட் தென் ஆன் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம்.
அதுக்கப்புறம் வேணால் சோலார் சிஸ்டமில் இருக்கிற மற்ற பிளானட்ஸில் போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாமே அப்படின்னு அம்மா அழகாக நாசுக்காக சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், அது இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் ஆகுங்க, தென் யூ கேன் பிளான் ஃபார் அனதர் பிளானட் இன் த கேலக்சி. தட் இஸ் வாட் மதர் ஸ்ட்ரெஸ்ட் ஹியர். இட் வாஸ் ஹிஸ் டர்ன் டு சை, யூ மே பி ரைட் பட் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றாரு பையன். ஆனால் பேச முடியல, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா இட் இஸ் ஹிஸ் டர்ன் டு ஷை. அவன் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நேரம் அவன் அமைதியாக இருக்கிறாரு. ஏன், பட் வாட், ஏன் அப்படிங்கிறாங்க. ஹவு டு ஐ நோ, நான் எப்படி அம்மா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். ஹீ லாங்கு டு டெல் ஹர் அபவுட் த ஃப்ளைட் ஹி வாஸ் லாங்கிங் ஃபார். இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப்பில், இந்த மாதிரி ராக்கெட்ஸில் ட்ராவல் பண்ணி இன்னொரு கேலக்சிக்கு போயிட்டு இன்னொரு சோலார் சிஸ்டமில் இருக்கிற இன்னொரு பிளானட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இவரோட பெரிய தாகம். இந்த இன்ட்ரடக்ஷன் இட்செல்ஃப் ஐ செட் த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி ப்ராம்ப்டட் த யங் ஆஸ்ட்ரோனட் டு கோ இன் டு த அனதர் பிளானட் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்போ அவருக்கு, நான் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை நான் எப்படி சொல்கிறது, அம்மா வேறு என்னை வர சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டைமில் நான் என்னோட இதில் தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன்னு எப்படி சொல்கிறதுன்னு பையன் மனசுக்குள்ளே போட்டு வைக்கிறான். ஹீ லாங்கு டு டெல், சொல்லலான்னு ஆசை, அபவுட் த ஃப்ளைட் ஹி வாஸ் லாங்கிங் ஃபார். லாங்கிங்னா ஏக்கம், இதுக்கு தான் ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லலான்னு நினைக்கிறான். அபவுட் ஹவு நர்வஸ் ஹி ஹேட் பீன் வென் கான்ஃபரண்டட் பை த செலெக்ஷன் கமிஷன். இதில் போகிறதுக்காக வச்ச அந்த செலெக்ஷன் கமிஷனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஃபேஸ் பண்ணேன். கான்ஃபரண்டட் மீன்ஸ் ஃபேஸ்டு. ஹி வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஹவு ஹி ஃபேஸ்டு த செலெக்ஷன் கமிஷன் டு கோ த்ரோ த ஸ்பேஸ் ஷிப். இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறதுக்காக நடந்த செலெக்ஷன் கமிஷனில் நான் எவ்வளோ விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணனேன், அட்லீஸ்ட் நம்ம செலக்ட் ஆயிருக்குமே அப்படின்ற எண்ணம் எனக்கு எவ்வளோவெல்லாம் இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லலான்னு ஆசை. சொன்னால் அம்மா ஏதாவது வருத்தப்படுவாங்கன்னு சொல்லலை. பட் இ செக்கிடு ஹிம்செல்ஃப் மீன்ஸ்பா பேசுகிறது யோசிக்கிறான், யோசித்து பேசுகிறான். இட் வாஸ் தயர் லாஸ்ட் மீட்டிங், அந்த தட் வாஸ் த லாஸ்ட் மீட்டிங் பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர். ஏன்னா இப்போ அம்மாவை பார்த்துட்டு வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரெடியாக இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்பில் இவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. அப்படி பிரிகிற நேரத்தில் நாம் ஏன் அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி பையன் சொல்லலை. வை ஸ்பாயில் இட், இந்த ஒரு நல்ல மூடை நம்ம ஏன் ஸ்பாயில் பண்ணணும்னு பையன் விருப்பப்படுறான். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட், The mother wanted her son to back home, but the astronaut kept keeping silence because he aimed to go further on another planet in the solar system, but he never exposed the birds. போகணும்ப்பா, அம்மா திரும்பி வந்துடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பையனுக்கு இன்னும் புது புது உலகங்களுக்கெல்லாம் போகணும், கண்டுபிடிக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. அதனால் அதை பற்றி அவன் வாயை திறக்கவே கிடையாது. அண்ட் ஹி பிரிங்ஸ் ஹிஸ் மதர் டு லிசன் ஹர் வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸ். தட் மேபி இட் இஸ் டைட்டில்டு த மதர்ஸ் வாய்ஸ். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ பெட்டர் அண்டர்ஸ்டுட். வித் திஸ் ஐ கன்க்ளூட் த செஷன். லெட் மீ சி த ரிமைனிங்ஸ் இன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ for your kind support.